வணக்கம், நான் கவிதா. இன்றைக்கி மாடியில் தோட்டம் அமைக்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ரேஸ்ட் பெட் செட்டப் வச்சுக்கோங்க, இல்லைனா செங்கல் வச்சு அது மேலே ஸ்லாப் வச்சு திண்டு மாதிரி அமைச்சிக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் தொட்டி வச்சு செடி வளர்த்திங்கன்னா அந்த ரூட்ஸ் போய் பில்டிங்கை அஃபெக்ட் பண்ணாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இப்போ இந்த தொட்டி மண் தொட்டிக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி பேக்ஸ் வாங்கிக்கலாம், க்ரீன் பேக்ஸ் இல்லை பிளாஸ்டிக்கில் தொட்டி. இதெல்லாம் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ண கொஞ்சம் தூக்கி வைக்கிறதுக்கு எதுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது நிறைய ஷேப்ஸில் இருக்குது. இப்போ இந்த தொட்டியில் ஃபில் பண்ணுறதுக்கு கொக்கோபிட்னு ஒன்று விற்கிறாங்க. கொக்கோபிட்டுங்கிறது என்ன, வந்து தேங்காய் நாரை வச்சு பண்ணுறது. அது வந்து வெயிட்டில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்டு தண்ணியை நல்லா பிடிச்சி வச்சுக்கணும். ரொம்ப கம்மியான தண்ணி போதும் நமக்கு. இதுக்கு தண்ணி அளவு ரொம்ப குறையிறதுக்காகவும் வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுக்காகவும் இது யூஸ் பண்ணுறது. இது வந்து முந்தையே இருந்து யூஸ் பண்ணுறது தான். அம்மா வீட்டில் வந்து நாங்கள் மரத்தை சுற்றி நாங்கள் ஒரு அடி தள்ளி ஒரு அடி ஆழத்துக்கு தோண்டுவோம். அதில் இந்த மாதிரி மட்டையெல்லாம் போட்டு மேலே மண்ணை மூடிட்டு அது மேலே தண்ணி பாத்தி அமைச்சு வச்சுருப்போம். அப்போ சம்மரில் வந்து தண்ணி கஷ்டம் இருக்கிறப்போ இதெல்லாம் தண்ணி சத்தை பிடிச்சி வச்சுக்கிடும், வேறு இதுலேருந்து தண்ணி எடுத்துக்கிடும். அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்காக தான் இது கண்டுபிடிச்சாங்க. இப்போ வந்து எல்லாருக்கும் இது மட்டை கிடைக்காததுனால இந்த மாதிரி ஒரு ஃபார்மில் கொண்டு வந்துட்டாங்க. கொக்கோபீட்டுங்கிறத பிளாக்ஸ் ஃபார்மில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த பிளாக்ஸில் வந்து நம்ம தண்ணி ஊற்றும் போது அது அப்படியே விரிஞ்சு கொடுத்துக்கிட்டே வரும். நம்ம இப்போ இந்த 5 கிலோ பிளாக்கில் வந்து 75 லிட்டர் கிட்ட தண்ணி ஊற்றிருக்காங்க. ஸோ மோர் தென் 2 சாக்ஸ் இதில் ரெடி ஆயிடுது. இதை இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம நிறைய செடி வச்சுக்கலாம். இது எப்படி மிக்ஸ் பண்ணால், சாயில், மண், உரம், கொக்கோபீட் மூணும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. எல்லாமே மூணில் ஒன்று பங்கு தான். ஸோ இதை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தொட்டியில் போட்டுட்டு நல்லா ஈரம் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் விதைய போடுங்க. ஒன்று தூணாலும் சரி, இல்லை கொஞ்சம் லேசாக குழி தோண்டி அதில் விதைய வச்சாலும் சரி, எப்படினாலும் முளைச்சிரும். அதுக்கு மேலே தண்ணி நல்லா தெளித்து விட்ருங்க. மண் செழிப்பாக இருக்கும்போது எப்படி விதைய போட்டாலும் இல்லை சும்மா தூக்கி போட்டால் கூட வந்துடும். இந்த மாதிரி நிறைய காய்கறி பழங்கள்லாம் நான் செடி நிலத்தில் தூக்கி போட்டு அதை நிறைய முளைச்சிருக்கு. இப்போ இந்த இது முளைச்சி வருது பாருங்கள். நீங்கள் அப்பப்போ தண்ணி தெளிச்சிட்டு இருந்தால் போதும். ரொம்ப கப்பு வச்சு நிறைய ஊற்றிடாதீங்க. இந்த வேர் வந்து மண்ணை இறுக்கி பிடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து தனித்தனி தொட்டியில் மாற்றிடுங்க. ஒரே தொட்டியில் நிறைய செடி இருந்துன்னா அது சரியாக வளராது. ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒவ்வொரு செடி இருக்கிறாப்புல வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லா செழிப்பாக வளரும். இப்போ இது வந்து நாங்கள் தூக்கி எறிஞ்ச ஒரு கொய்யா பழத்துலேருந்து அந்த விதை எப்படி முளைச்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி எந்த பழத்தையோ எந்த காய்கறியோ நீங்கள் தூக்கி போட்டாலும் அந்த மண் நல்லா செழிப்பாக இருந்ததுன்னா கட்டாயமாக நல்லா செடி வளரும். இது எல்லாமே எங்கள் வீட்டில் முளைச்சது தான். அந்த கொக்கோபீட்டை வந்து ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த லைம் வந்து வேறு ஒரு இடத்துல உடஞ்சி கிடந்த ஒரு குப்பை நான் இதில் சொருகி வச்சேன். இந்த மண் நல்லா ரிச்சாக இருக்கிறதுனால அது எவ்வளோ ஹைட்டுக்கு அது வளர்ந்துருச்சு பாருங்கள். நான் சும்மா தான் சொருகி வச்சேன், அது வருமோ வராதோ சும்மா பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்ததில் அது இவ்வளோ ஹைட்டுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி தொட்டியில் வந்து ஓட்டை இருக்காங்கிறது செக் பண்ணிக்கோங்க. ஓட்டை இல்லைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க. அடுப்பில் இந்த ஒரு கம்பி ஏதாவது சூடு பண்ணி இதில் சோறுங்கன்னா அது ஓட்டை விழுந்துடும். இப்போ இந்த இதில் வந்து நான் காஞ்ச இலை அப்புறம் உமி வைக்கோல் எது வேணாலும் போட்டு நம்ம அது மேலே மூடி வச்சுக்கலாம். அப்படின்னா கீழே வந்து ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். வெயில் படப்பட அது ஒன்றும் அந்தளவுக்கு காஞ்சிடாது செடியெல்லாம். வீட்டில் உள்ள காய்கறி வேஸ்ட்டு, பழங்கள் வேஸ்ட்டு, அப்புறம் இந்த மாதிரி இலை தலைகள் எல்லாத்தையுமே ரொம்ப வெளியே அனுப்புறது இல்லை நான். குப்பையெல்லாம் அது எல்லாமே ஒவ்வொரு செடிக்கும் போட்டு விட்டுருவேன். சிலர் வந்து இந்த காய்கறி பழங்கள் எல்லாம் மிக்சியில் அடிச்சுட்டு போடுவாங்க வேஸ்ட்டெல்லாம். அப்படி அடிச்சிட்டும் போடலாம், அது வந்து சீக்கிரமே போய் அந்த உரம் வந்து செடியோடு சேரும், ஓகே தான். பட் நான் அப்படி போடும்போது இதில் வந்து நமக்கு தெரியாமல் ஏதாவது விதை இருந்ததுன்னா அது வந்து முளைச்சி வரும். எங்கள் வீட்டில் நிறைய செடி இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போட்ட காய்கறி பழங்கள்லேருந்து நிறைய செடி முளைச்சிருக்கு. அதனால் நான் முழுசாகவே அப்படியே தூக்கி போட்டுருவேன். இதெல்லாம் வேஸ்ட்டும் அப்படியே போட்டுருவேன், மிக்சியில் அடிக்க மாட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், இதில் வந்து உமியெல்லாம் மேலே போட்டிருப்பேன், உமி போட்டிருப்பேன், இந்த காஞ்ச இலை போட்டிருப்பேன்.
நீங்கள் வந்து வைக்கோல் எதுவும் போடலாம். எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா மேலே வந்து ரொம்ப காயாமல் ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்குரிய ஆன்சர் கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.